கண்ணா கவனி, பின்வரும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக எழுதுக. ஏற்கனவே அந்த எடுத்துக்காட்டு 1.1 ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இது கொஞ்சம் டக் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம். இருந்தாலும் அந்த விளக்கத்தையும் சொல்லித்தரேன். 4/5 உடனே தசமனா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோ. பகுதியில என்ன இருக்கணும், 10, 100, 1000 இப்படி போகணும் இல்லையா. அதாவது பூஜ்ஜியம் உள்ள இது இல்லையா, 10, 100, 1000 இப்படி இருக்கணும். அப்ப கீழே இருக்கக்கூடிய பகுதி எப்படி மாத்தணும், இப்ப இதை எதையால பெருக்கலாம், 2 பெருக்கலாம். 4 2 8, 5 2 10. பகுதியில எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 1 இருக்குது. முதல் தொகுதி என்ன பண்ணிக்கோ, அப்படியே எழுதிக்கோ. அப்ப 1 எத்தனை இலக்கங்கள் 1 ஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி போகணும், 1. அப்ப 1 தள்ளி 1 புள்ளி வச்சுட்டு இங்க என்ன போட்டுக்கணும், 0. அடுத்தது 2 கணக்கு, 6/25. 25 என்னவா மாத்தலாம், 100 மாத்தலாம். சோ பெருக்கல் 4 பெருக்கல் 4. பகுதியை எந்த எண்ணால பெருக்குறியோ அதையும் தொகுதியால பெருக்கணும். அப்ப 6 × 24 / 100. பகுதியில எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 2 இருக்குது. மொதல் தொகுதியை அப்படியே எழுதிக்கும். எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 1 ஸ்தானத்துல இருந்து போகணும், 1 இலக்கத்துல இருந்து. அப்போ 1 2. அப்ப என்ன வச்சுக்கணும், புள்ளி வச்சு 0 போகணும். அடுத்த என்னது, 486/6, 1000. இப்ப இங்க 1000 இருக்கு, அதனால எந்த எண்ணாலும் பெருக்க தேவை இல்லை. அப்ப மொதல் தொகுதியை அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கு, 3. அப்ப 3 இலக்கம் பின்னோக்கி போகணும். கண்ணு, நான் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து சொல்றேன், கவனி. 1 2 3. அப்ப புள்ளி வச்சுட்டு என்ன போட்டுக்கோ, 0. புரியுதா கண்ணு, இந்த புள்ளி வச்சுட்டு 0 போட்டுங்க. ஏன்னா இல்லாட்டி இந்த 4/8 அப்படின்றது கொஞ்சம் புரியாது. புள்ளி வச்சியா வைக்கலையா, என்ன இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றதுல தெரியாதனால 0 போடுவதுதான் சால சிறந்தது. புரியுதா. அடுத்தது கவனி, 1/9. 1/9னா இது நான் சொல்லியிருக்கேன், 1/3, 1/9 எல்லாம் நல்ல மனசுல தெரியணும்னு. இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன், இது என்ன அப்படின்னா, 1 எதால வகுக்கணும், 9. இது ஒன்று கடகடன்னு செஞ்சிடலாம். இப்போ 1 9 வகுபடாதுன்றது இங்கேயே நல்லா தெரியும். அதனால புள்ளி வச்சு என்ன பண்ணும், 0. அப்ப 1 9 9, 10 9 போச்சுன்னா 1. மறுபடியும் என்ன சேர்க்கணும், நம்ம 0 சேர்த்துட்டு 1 9 9 மிச்சம் 1. மறுபடியும் 0 சேர்த்துட்டு, அப்ப இப்படி போய்கிட்டே இருக்கும். புரியுதா. அப்ப என்னது, 0 புள்ளி வகுபடாதுன்ற 0 புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். நான் பாரு 0 சொன்ன நானே போடல, இப்ப 0 போடணும். அதனால 1 1 1. இப்ப முடிவுரா தசமம், புரியுதா, முடிவுறாம போயிட்டு இருக்கு. அதை எப்படி எழுதணும்னா, 0. இந்த ஒரே எண் மீண்டும் மீண்டும் வருது, இந்த 1 எண் மீண்டும் மீண்டும் வருது. அப்ப என்ன போட்டுக்கலாம், நம்ம இத 1 மேல பார் போட்டுக்கலாம். அதனால இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது பாரு, 3 1/4. இத டக்குன்னு எழுதணும்னா என்ன பண்ணா, 3. இந்த 1/4 நீ கொஞ்சம் தனியா கண்டுபிடி. 4 பிரிக்கலாம், 25 பிரிக்கலாம். அப்ப தொகுதி என்னது, 25 பெருக்கணும். அப்ப 25/100. அப்ப என்ன அர்த்தம், 0.25. புரியுதடி கண்ணே, 0.25. ஏன் இங்க நான் 0 போடல, இங்க நம்பர் இருக்குது, அதனால இங்க 0.25 டக்குன்னு எழுதிக்கலாம். புரியுதாடா கண்ணா. அதே மாதிரிதான் -2 3/5. அப்ப என்னது, -2. இந்த 3/5 என்ன தனியா கண்டுபிடிச்சிக்கோ, இல்ல இங்கே போட்டாலும் ரைட்டு. 5 2 10 3 2 6. அப்ப 6/10. அப்ப என்னது, 0.6. அப்ப 2 -2.6. இப்படி டக்குன்னு வேகமா செய்யல. இல்ல மிஸ், நான் கொஞ்சம் பொறுமையா, எனக்கு இப்படி தெரியல, ஆனா இதுதான் கண்ணு தெரியும், ஈஸி. இல்ல அப்படின்னா அலிட்டர். ஏற்கனவே எடுத்துக்காட்டுல சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்ன, அது கலப்பு பின்னம். இது என்ன பின்னமா மாத்தணும், தகா பின்னமா மாத்தணும். அப்ப 3 12 12 1 13 13/4. இதை எதால வகுக்கணும், 4 வகுக்கணும். 13 எதால வகுக்கணும், 4 வகுக்கணும். 3 12 மிச்சம் 1. அப்ப புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்கிறோம். 2 8 மிச்சம் 2. அடுத்து என்னது, 0 சேர்க்கிறோம். அடுத்து என்னது, 5 20 வந்துருச்சு அடிக்கணும், 3.25. அதே மாதிரி இதுக்கு இந்த கணக்கோட அலிட்டு, அதான் மாற்று முறை. என்ன அடிக்கணும், மாற்று முறை. கண்ணு 1 எல்லாம் கேட்கும்போது இப்படி டக் டக்குன்னு செய்ய தெரியணும். கண்ணு இந்த எண்ணையே எழுதக்கூடாது, மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடணும். நீ 5 10 அப்ப 2 10 4 2 8 8/10 ஒரு 0.8 அப்படின்னு வாயில கணக்கு போட தெரியும். இப்ப இது என்னது, நான் சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் இருந்தா அந்த மைனஸ வெளியில எடுத்துக்கணும். 2 5 10, 10 1 10 3 13. அப்ப 13/5. ஏன் வெளியில எடுக்கணும்னு சொன்னேன்னு தெரியுது அடிக்கணு. இப்ப ஆக்சுவலா சில குழந்தைங்க இதை சொல்றேன், இப்ப
இப்ப இது என்னது? ரெண்டு போடுறோம். சாரி, புரியுதுங்களா? இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப பதிமூணு அஞ்சால வகுக்கலாம், சரியா? எதால வகுக்கலாம்? அஞ்சால. அப்ப என்னது? ரெண்டு அஞ்சு பத்து, மீதி மூணு, புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேரும். அப்ப என்னது? ஆரஞ்சு முப்பது வந்துருச்சு. அடிக்கண்ணு, புரியுதா புரியலையா? ரெண்டு புள்ளி ஆறு. இது சில நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மைனஸ் ரெண்டு பிளஸ் மூணு டிவைடட் பை அஞ்சு இப்படி போடுவோம். அதனாலதான் இந்த மைனஸ் வெளியில எடுக்க சொன்னேன், புரியுதா? இதை செஞ்சு இந்த ஸ்டெப் செய்யற குழந்தைங்களும் இருக்கிறீங்க, அதனால இது இப்ப ரெண்டு புள்ளி ஆறுன்னு வந்துருச்சு. அடிக்கண்ணு, புரியுதா புரியலையா நான் சொல்றது? டவுட் கேக்குற இன்னொன்னு இங்க பாருங்க. இப்ப இத வகுத்து போட்டோம்ல, இதையே இப்ப டக்குன்னு இப்படி ஒரு முறை இங்க ஒரு ஆல்டர்னேட் சொன்னா, இதுக்கே இன்னொன்னு சொல்றேன். இதே கணக்கு இப்ப இங்க என்ன வந்துச்சு? நம்ம இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தனா, பதிமூணு பை நாலுன்னு வந்துச்சா. இப்ப என்ன பண்ணு? இத நூறு ஆக்கலாமா? ஆக்கலாமா? ஆக்க கூடாதா? அப்ப பதிமூணு இருபத்தஞ்சு எவ்வளவு? முன்னூத்தி இருபத்தஞ்சு. நாலு இருபத்தஞ்சு என்னது? நூறு. அப்ப என்னது? மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு வந்துருச்சு. அடிக்கணும், புரியுதா புரியலையா? அதே மாதிரி இங்க பாருங்க, இத வந்து நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தும் போது என்ன வந்துச்சு நமக்கு? மைனஸ் பதிமூணு பை அஞ்சு, ரைட்டா? இதை எதால பெருக்கலாம்? ரெண்டால பெருக்கலாமா? அதாவது இந்த வகுத்தல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற குழந்தைக்கு, புரியுதா? அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் இருபத்தி ஆறு பை பத்து. அப்ப என்ன வரும்? மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு வந்துருச்சு. அடிக்கணு, புரியுதா புரியலையா? அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி வேணாலும் கணக்கு செய்யலாம். இப்ப இது ஃபர்ஸ்ட் மெத்தட், புரியுதுங்களா? அடுத்தது இந்த வகுத்து போட்டோம்ல, இந்த வகுத்து போட்டோமா அலிட்டர், புரியுதா புரியலையா? அப்ப இது செகண்ட் மெத்தட். இந்த இதையே கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தனதுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னால, இது தேர்ட் மெத்தட். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா புரியலையா? அடிக்கணும், வேற கலர் ஒண்ணு. அடுத்தது என்னது? இந்த ரெண்டு, இதுதான் இங்க வந்துச்சு. அடுத்தது என்னது? இது மூணு. அதே மாதிரிதான் அடுத்ததுலயும் சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? இது ஒண்ணு. அடுத்தது என்னது? டிவைட் பண்ணமா? ரெண்டு. அடுத்த என்னது? இது மூணு. இதுதான் செகண்ட் மெத்தட், ரைட்டா? இதுதான் இங்க வந்துச்சு, புரியுதா? தேங்க்யூ.